பதிவு பெற்ற முகவர் மூலமாகவோ நிறுவனங்களின் நேரடி நியமனங்கள் மூலமாகவோ கல்வி கற்கவும் தொழில் நிமித்தமும் சுற்றுலாவிற்கும் எண்ணற்றோர் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவண்ணம் இருக்கின்றனர். ஆனால் போலி முகவர்களை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தையும் கட்டி ஏமாறுவோர் எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கிறது. இவர்களின் நிலை குறித்து இன்றைய பெருஞ்செய்தியில் விரிவாக பார்க்கலாம். மாலத்தீவிற்கு கட்டுமான வேலைக்காக சென்று ஊதியம் இல்லாமலும் சொந்த ஊர் திரும்ப இயலாமலும் 13 தமிழர்கள் உள்ளிட்ட 47 பேர் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் புதிய தலைமுறை வாயிலாக தங்கள் பிரச்சனைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் ஆந்திரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று மொத்தம் 47 பேர் மாலத்தீவின் கூல் மாலி பகுதியில் உள்ள கட்டுமான நிறுவனம் ஒன்றில் பணியாற்ற கூலி தொழிலாளர்களாக சென்றுள்ளனர். அங்கு முறையான இருப்பிடம் மற்றும் உணவு வசதியை ஏற்படுத்தி கொடுக்காத நிலையில் கடந்த சில மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை என புகார் கூறுகின்றனர். சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்ல விரும்பும் தங்களுக்கு பாஸ்போர்ட்களையும் வழங்காமல் அந்த நிறுவனம் அலைக்கழிப்பதாக குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த நிலையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அவர்கள் மாலத்தீவின் சென்ட்ரல் பார்க் எதிரில் செவ்வாய்க்கிழமை என்று சாலை மறியல் செய்தனர். தங்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. தோசா கம்பெனிக்கு வந்தோம், 6வது மாதம் வந்தோம், 6 மாதமாக உட்காந்துக்கிறோம், 3 மாதம் வேலை செஞ்சோம், 3 மாதம் ரிச்சல் லெட்டர் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறோம். நேற்று கேட்டில் முன்னாடி நின்னோம், எம்பேசி இப்போ 3 பேர் போனால் எந்த பதிலும் சொல்ல. இங்கே தமிழர்கள் ஒரு 13 பேரும், ஆந்திராக்காரங்க ஒரு 25 பேரும், பீகார்காரங்க ஒரு 15 பேரும், எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தவங்க நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். எங்களை எப்படியாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் ஐயா அவர்களுக்கும் எங்களை வெளிநாடு சேர்ந்த துறைகள அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, எங்களை எப்படியாவது தாயகத்தை திரும்பி அழைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். சுற்றுலா விசாவில் ஏஜென்டுகள் மூலம் மலேசியாவிற்கு வேலைக்காக அனுப்பப்பட்டவர்களில் 385 பேர் திருப்பி அனுப்பப்பட்டனர். மோசடியாளர்களிடம் எச்சரிக்கையோடு இருக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் வந்து ₹1 ₹100 ₹10 வட்டிக்கு நாங்கள் கடன் வாங்கி நாங்கள் போனோம். போன இடத்துல இவ்வளோ பிரச்சனை, டூரிஸ்ட் விசா போட்டு கொடுத்து எங்களை வந்து நம்ம மன உடச்சலுக்கு ஆளாக்கி விட்டு, நாங்கள் மன உடச்சலே வந்துட்டு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு போக முடியாது. கடங்காரங்க முன்னாடி நாங்கள் தலை குமிஞ்சு நின்றுட்டு யாரையும் பார்க்க முடியாது, சரியான சாப்பாடு கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் இருந்து மலேசியாவுக்கு வேலை தேடி சென்ற பாலமுருகனின் வேதனை இது. இவரை போல திருச்சி, தஞ்சாவூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் ஏஜென்ட்டுகள் மூலம் சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு வேலை தேடி சென்றுள்ளனர். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வந்தது தெரிய வந்தது. டூரிஸ்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 50,000 1,00,000 அந்த மாதிரி ஏஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கினாங்க. போன இடத்துல ஒண்ணுமே உள்ளே அலோ ஒரு மதிக்கவே இல்லை, நம்மள இந்தியாக்காரனா மதிக்கவே இல்லை அவங்க யாருமே. சோறு போட மாட்டேங்கிறாங்க, கோழிக்கு போடுற மாதிரி தான் போட்டாங்க எல்லாத்துக்குமே. இனிமேல் யாரும் போகாதீங்க, தயவு செஞ்சு ஏமாறாதீங்க, பெர்மிட் விசாவில் போயிருங்க. அது மலேசியா கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லுது. இந்திய தூதரகம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் 150 பேர் மலேசியாவில் சிக்கியுள்ளதாக இவர்கள் தெரிவிக்கிறார்கள். வறுமை காரணமாகவும் குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று அங்கு கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதாக ஓமானில் 15 தமிழர்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரு மதிக்கவே இல்லை, நம்மள இந்தியாக்காரனா மதிக்கவே இல்லை அவங்க யாருமே. சோறு போட மாட்டேங்கிறாங்க, கோழிக்கு போடுற மாதிரி தான் போட்டாங்க எல்லாத்துக்குமே. விமான நிலைய துப்புரவு பணிக்கு மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் என்று கூறி தனியார் ஏஜென்ட் மூலம் மதுரை மேலூர் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 பேர் ஓமான் அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆனால் அங்கு அவர்களுக்கு தரப்பட்டதோ வீடுகளில் கழிவறை சுத்தம் செய்யும் பணிகள். அங்கு சென்று 6 மாதமான நிலையில் தங்களை கொத்தடிமை போல நடத்துவதாகவும் இப்போது தங்குவதற்கு இடமின்றி சாலையில் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். உதவி பண்ணுங்க, இந்த ட்ரிப் நாங்க வந்துட்டா எங்களால ஜெயிக்க முடியல, எல்லாமே மோதி பார்த்துட்டா எங்களால இங்க ஜெயிக்க முடியல ஓமன்ல இருந்து. அதனால இந்தியா கவர்மெண்ட் எங்களை காப்பாத்தணும் ஐயா, காப்பாத்துங்க சாமி, முதல்வரே காப்பாத்துங்க.
தனது கணவர் சுந்தர் ராஜுவை மீட்டு தர கோரி 8 மாத கர்ப்பிணியான கவிதா மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கண்ணீருடன் காத்திருக்கிறார். எங்க வீட்டுக்காரர் போய் 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா வேலை, 3 மாசம் வேலை ஆத்தாங்க. வேலை ஆத்த காசும் கொடுக்கல, சம்பளம் எதுவுமே இல்லை. 3 மாசமா இப்ப பசியும் பட்டினியமா இருக்காங்க. நாங்க 3 மாசமா அலையிறேன். நான் சிவகங்கை மாவட்டத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்த எதுவுமே எடுக்கிற வைக்கிற எங்க ஏசண்ட் பேர் நல்லியப்பன், சிவகங்கை மாவட்டம் மாங்குடி நல்லியப்பன். அவர் வந்து காசு உதச்சதா, ஒரு ஆளுக்கு உதச்சதா கட்டி நாங்கள் போனோம். உதச்சதா கட்டி போய் அவர் வந்து இப்ப விசாக்கம் தான் இங்க காசு கட்டலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து எந்த வழியுமே இல்லாம நான். இவரை போல தனது சகோதரர் மகன் என உறவுகளை மீட்டு அழைத்து வர வேண்டும் என்று கண்ணீருடன் கோருகிறார்கள் இவர்கள். நம்பித்தான் வந்திருக்கோம். தயவு செய்து அதை கூப்பிட்டு என் தம்பிய உடனடியா இந்த 15-16 வரையும் வரவழிங்க. போனதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லை. அடுத்தவங்க பேசின வீடியோ காலை வச்சுட்டே நான் பார்த்தேன், கேட்டேன், கேள்விப்பட்டேன். என் கையில போன் இல்லை, போய் 10 காசு வாங்கி எனக்கு அனுப்பல, எதுவுமே இல்லை. என் பிள்ளைய பார்க்கணுங்கிற எனக்கு ஆவலா இருக்கு, ஆசையோட இருக்கிறேன். என் பிள்ளைய கொண்டாந்து நீங்க காட்டணும், என்ன நான் பார்க்கணும். இதுகுறித்து மதுரை மாவட்ட காவல்துறையை தொடர்பு கொண்டு கேட்டபோது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியது தொடர்பான வழக்கு விசாரணை துரிதமாக நடந்து வருவதாக தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். போலி முகவர்களை நம்பி வெளிநாடுகளுக்கு சென்று பல கொடுமைகளை அனுபவித்து தாயகம் திரும்பியவர்களும் பலர் இருக்கின்றனர். அவர்களின் அனுபவங்களை பார்க்கலாம். அறந்தாங்கி அருகே செய்யானம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் தனது 4 வயது மகனுக்கு சிறுநீரக பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து வெளிநாடு சென்றதால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏஜென்ட்டிடம் கட்டி துபாய் சென்றார். அங்கிருந்து தீவு ஒன்றுக்கு கடத்தி செல்லப்பட்ட இவர் அங்கு துப்பாக்கி முனையில் மிரட்டி தவறான மோசடிகளை செய்ய வற்புறுத்தப்பட்டதாக கூறுகிறார். ஒரு ஏஜென்ட் மூலமா தான் போனேன். எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா டெலிமார்க்கெட்டிங் சொல்லி கூட்டி போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டெலிமார்க்கெட்டிங் கூட்டி போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேமிங், தப்பான ஒரு வேலையை பண்ண வச்சு எங்களை அடித்து துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தி நாங்கள் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். எம்பசி வந்துட்டு அது ஒரு தனி செக்யூரிட்டி ஃபுல் ஃபோர்ஸில் உள்ள ஏரியா, அங்கே உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே துப்பாக்கி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. டெலிமார்க்கெட்டிங்கு பேங்காக்கில் ஒர்க்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா யாரும் போகாது, நான் வந்து பாதிக்கப்பட்டவன். ஊரில் இருந்து மனைவியின் நகைகளை விற்று 4 லட்சம் ரூபாய் பணம் பெற்று அந்த நிறுவனத்தில் கட்டிய பின் அங்கிருந்து தூதரக உதவியுடன் தப்பி வந்ததாக வேதனையுடன் பகிர்கிறார் செல்வகுமார். இதேபோல பணம் சம்பாதிக்கும் ஆசையில் மலேசியா சென்று பூப்பறிக்கும் வேலை பார்த்த மன்னார்குடியைச் சேர்ந்த ராஜசேகர் பசிக்கு உணவின்றி கடினமாக வேலை பார்த்த வேதனையில் ஊர் திரும்பிவிட்டார். 2011 பூ பறிக்கிற பூக்கொலையில் கொண்டு விட்டான். ஜோஹர் பார்டரில் பூ பறிக்கிற வேலையில் கொண்டு விட்டான். விடிய கிளம்புற 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், சம்பளம் கொடுக்க மாட்டான், மாசான சம்பளம் கொடுக்க மாட்டான். குடும்பம்னா அவ்வளோ பெரிய குடும்பம், சாப்பாடு மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். எந்த நிறுவனம் என்று பாராமல் வெளிநாடு சென்று கசப்பான அனுபவங்கள் கிடைத்ததாக கூறும் ராஜசேகர் சொந்த ஊரில் கட்டுமான தொழில் செய்து வருகிறார். வெளிநாட்டு வேலை என்று செல்லும்போது நல்ல நிறுவனமா, பதிவு பெற்ற முகவரா என்று சோதித்த பின்னரே செல்ல வேண்டும் என்பது இவரின் அறிவுரையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருமயத்தில் இருந்து மயில்வாகனன், மன்னார்குடியில் இருந்து விஜயகுமார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களின் எண்ணிக்கை, அவர்கள் மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணி குறித்த விவரங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் மணிமாறன். அயல்நாடுகளுக்கு வேலைக்கு செல்வோர் முறைப்படி பதிவு செய்துவிட்டு போக வேண்டும் அப்படின்றத அரசாங்கம் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போதான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் அந்த நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா எங்களால் சீக்கிரமாக அவங்களை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்றத அறிவுறுத்தல அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் முறைப்படி, அதாவது முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் அயல்நாட்டுக்கு போகிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அது சம்பந்தமான செய்தியை நம்ம தினசரி பார்த்துட்டே இருக்கோம். சமீபத்தில் கூட திருச்சியைச் சேர்ந்தவர்கள் ஏஜென்ட் மூலமாக மலேசியாவுக்கு போயிட்டு உடனடியாக அந்த நாட்டில் இருக்கிற விமான நிலையத்திலே சோதனை பண்ணி உரிய ஆவணங்களிலிருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏமாந்துட்டோம் அப்படின்னு வந்து இந்த புலம்புற கதையை பார்க்குறோம். அதனால தான் தமிழக அரசாங்கத்தின் சார்பாகவும் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசாங்கத்தின் சார்பாகவும் முறைப்படி பதிவு செய்துவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரத்தை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022 அதாவது இந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் எவ்வளோ பேர் பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும் பொழுது நமக்கு அதிகபட்சமாக
சவுதி அரேபியாவுக்கு தான் அதிகமான எண்ணிக்கையில் இந்தியர்கள் போயிருக்கிறாங்க. குறிப்பாக 99,452 பேர் போயிருக்காங்க. இரண்டாவது அதிகபட்சம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா குவைத் 33,631 பேர் போயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஓமன் நாட்டுக்கு 17,967 பேர் போயிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு இந்தியர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம திரையில் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க கொடுத்த கணக்கெடுப்பின்படி ஒட்டுமொத்தமாக போனவங்க இந்தியர்கள் பல நாடுகளுக்கு போனாங்க அப்படின்னாக்கா 189,206 பேர். இது இல்லாமல் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், நியூசிலாந்து இந்த நாடுகளுக்கும் போயிருக்கிறாங்க இல்லையா. இந்த தரவுகள் எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக 13,202,240 பேர் இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. சரி, இவ்வளோதான் மொத்தமாக அப்படின்னா இல்லை, இதுக்கு முன்னாடி பல பேர் போயிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து முழுமையான புள்ளி விவரம் இல்லை. நாம் ஆய்வு செய்து பார்த்ததில் என்ன தெரிய வருது அப்படின்னா, பல ஆண்டுகளாக பல நாடுகளில் பல இந்தியர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்த எண்ணிக்கை அப்படின்னா 3.5 கோடி அளவுக்கு இந்தியர்கள் அயல்நாட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதில் தமிழர்கள் மட்டும் அப்படின்னாக்கா 35,00,000 பேர் அங்கே இருக்கிறாங்க. இவர்கள் மூலமாக இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் அந்நிய செலாவணி எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டுமொத்த 3.5 கோடி இந்தியர்கள் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது அங்கேருந்து அவங்க வந்து பணத்தை அனுப்புகிறாங்க, அல்லது சொத்து வாங்கணும், சொந்த பந்தங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா பணப்பரிமாற்றம் நடக்குது இல்லையா, அதன் மூலமாக அந்நிய செலாவணி கிடைக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு கிடைச்ச தொகை அப்படின்னா 718,000 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இதில் தமிழகத்துக்கு மட்டும் அப்படின்னாக்க 74,250 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இவ்வளோ ரூபாய் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி மீண்டும் மீண்டும் அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் மாலத்தீவை தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க, எங்களை வந்து சரியான அளவுக்கு சொன்ன மாதிரி நடத்தலை, ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் புலம்புறாங்க. இது போன்ற சிக்கல்களை களைய வேண்டுமானால் முறைப்படி பதிவு செய்துவிட்டு அயல்நாட்டுக்கு வேலைக்கு செல்வது நல்லது. வெளிநாடுகளில் வேலை செய்ய விரும்புவோர் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான எளிமையான விளக்கங்களை இந்த தொகுப்பில் காணுங்கள். 2021 கணக்கெடுப்புப்படி வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் இந்தியர்கள் எண்ணிக்கை 3,50,00,000. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல விரும்புவோர் தாங்கள் வேலை பார்க்கும் நாடுகளில் எந்த பிரச்சினையும் இல்லாமல் வேலை பார்க்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விரிவான விளக்கங்களை தெரிவித்துள்ளது. அதன்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஆள் சேர்ப்பு முகவர் அல்லது நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனத்தின் நேரடி நியமன முறையில் மட்டும்தான் செல்ல வேண்டும். நேரடி வேலைவாய்ப்பு அழைப்பு வருகிறது என்றால் அந்த நிறுவனத்தின் முகவரி, தொடர்பு எண்கள், என்ன மாதிரியான வேலை, எவ்வளவு ஊதியம் என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் சரிபார்க்க வேண்டும். தேவைப்பட்டால் இமிகிரேஷன் எனப்படும் புலம்பெயர்வுத்துறை அதிகாரியிடம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் புலம்பெயர்வு சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட ஆள் சேர்ப்பு முகவர் அல்லது நிறுவனத்துக்கான பதிவு சான்றிதழையும் கட்டாயம் பரிசோதிக்க வேண்டும். www.india.gov.in மற்றும் www.meaindia.nic.in ஆகிய மின்னஞ்சல் முகவரிகளை தொடர்பு கொண்டு ஆள் சேர்ப்பு முகவர் குறித்த தகவல்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். தகவல்களை உறுதி செய்யாமல் பணம், பாஸ்போர்ட், சான்றிதழ்கள் உள்ளிட்ட எதையும் ஒருபோதும் வழங்கக்கூடாது. வேலை வாய்ப்புக்கான கட்டணமாக முகவருக்கு 1.5 மாத ஊதியம் அல்லது அதிகபட்சம் 20,000 ரூபாய்க்கு மேல் உரிய ரசீதுகள் இல்லாமல் கொடுக்க வேண்டாம். எந்த நோக்கத்துக்காக விசா எடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்துக்காக மட்டுமே வெளிநாட்டில் பயன்படுத்தப்பட வேண்டும். மீறினால் சிறை தண்டனை கிடைக்கும். பாஸ்போர்ட்டை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் எந்தவொரு ஒப்பந்தத்திலோ அல்லது வெற்று காகிதத்திலோ கையொப்பமிட்டு தரக்கூடாது. வேலை பார்க்கும் நாட்டில் நடைபெறும் போராட்டம் போன்றவற்றில் பங்கெடுக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட நாட்டில் இந்திய தூதரகம் எங்கே உள்ளது, அதன் தொலைபேசி எண் உள்ளிட்டவற்றை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். போலி முகவர்கள் மீது புகார் அளிக்க helpline@meae.gov.in மற்றும் helpline@owrc.in ஆகிய மின்னஞ்சல் முகவரிகளும் 1800-1-13090 என்ற கட்டணமில்லா அலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன். வெளிநாடுகளில் வேலைக்கு செல்வோர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்துவிடக் கூடாது என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து பல நாடுகளுக்கு போகிறாங்க, நல்லா அந்நிய சேவையோட நீட்டுறாங்க, இருந்தாலும் சில நாடுகளில் போய் மாட்டிக்கிறாங்க. இவர்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன, தமிழக அரசு என்ன ஏற்பாடு செய்திருக்கீங்க?
தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகளுக்கும், வெளிநாடு சென்று தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக செல்லுகின்றவர்களுக்கு மேலும் மேலும் தமிழக அரசு சார்பாக சொல்லுவது என்றால், எந்த நாட்டிற்கு என்ன பணிக்காக செல்லுகிறீர்கள், யார் மூலமாக செல்லுகிறீர்கள் என்பதை தெரிந்து அறிந்து செல்லுங்கள். அதற்கு வழிகாட்டாக தமிழக அரசில் ஒரு அங்கம் வகிக்கின்ற துறையாக அயல் நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் ஒயம்சிஎல் மூலமாக அந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் செய்கிற தொழிலை அந்த நாட்டுக்கு ஏற்றார்பால் செய்வதற்காக தன்னுடைய திறன் மேம்பாடுகளை உருவாக்கி கொள்ளலாம். அதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் பயிற்சிகளும் நம் அரசு சார்பில் செய்து கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுடைய நலன் சார்ந்து ஒரு நலவாரியமும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். செல்போன் வந்துருச்சு, ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு எந்த நிறுவனம் சரியான நிறுவனம் அப்படின்ட்டு ஏஜென்ட் சரியான ஆளா அப்படின்றதுக்கு எப்போ அந்த ஸ்கீம் லான்ச் பண்ண போகிறீங்க? இல்லை இல்லை, இப்போ நாங்கள் அது தொடர்ந்து செய்து நிற்கிறோம். இப்போது இந்தியாவில் பதிவு பெற்ற ஏஜென்ட்டுகள் 3000 மேற்பட்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் 118 பேர் இருக்கிறார்கள். சம்பளம் கிடைக்கும் என்று அந்த நாட்டுக்கு செல்லுகிற காரணத்தினால்தான் இந்த விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவரையிலும் தமிழக அரசு பல்வேறு நாடுகளில் வேலைக்கு சென்று சிக்கி தவித்தவர்களை, சுமார் 1200 மேற்பட்டவர்களை பல்வேறு நாடுகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்து தாயகத்துக்கு கொண்டு வந்து அவருடைய தாய் தந்தை இடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த அறிவுரைகள் சொல்லப்பட்டு உள்ளது. இந்த டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு இவங்க சம்பளம் கூடுதலை அப்படின்னு ஏஜென்ட்டு சொல்கிறதும் அங்கே இவங்களுக்கு சொல்கிற வேலை செய்யாததுக்கும், ஒரு பேராசிரியர் துணை பேராசிரியர் போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, நான் பேராசிரியர் அந்த வேலை கொடுக்கல எலக்ட்ரிஷியன் வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி, இவங்க வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த செய்திகளை நாங்கள் பதிவு செய்கிறோம், துறை வாரியாக சொல்லுகிறோம். உங்களை போன்ற ஊடக செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை எடுத்து செல்லுங்கள் என்றுதான் சொல்லி வலியுறுத்தி சொல்லி வருகிறோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ்.